பகவானே பாத்திரம் மண்டலத்துல வண்டியில எடுத்து வச்சுட்டு வண்டி வச்சுட்டேன். பந்தக்காரன், பால்காரன், மைக் செட்டு, நாதஸ்வரம், வீடியோ காரன் எல்லாரையும் நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிட்டேன். யாரும் பைசா கேட்கலையே இதுவரைக்கும், யாரும் கேட்கல. பாத்துக்கலாம் நீ போ. சொல்லி ஊட்டுறாமா அந்த கட்ராவிய உங்க கட்டால பறக்குவாமா. பாருங்க எப்படி ஊட்டா, பாருங்க ஊட்டா, பாருங்க ஊட்டுதான் ஊட்டிட்டு போறேன். குளம் கோத்திரம் பார்த்துதான் மாப்பிளைய செலக்ட் பண்ணுவோம். உங்க மாதிரி குளத்துல சிக்கிற வாழை மாப்பிளை ஆக்க மாட்டான். அதெல்லாம் என் விதிட, விட்டுட்டு போயாத. விட்டுட்டு போறதா என்ன சொல்றேன்? அவளை விட்டுட்டு போக சொல்றேடா, இல்ல இந்த ஆத்த விட்டே போக சொல்றேடா? எங்காவது போய் சொல்ல. ஆமாடா மிரட்ற. எங்க பாபா போவேடா, எங்க போவேன்? நேக்கு யார தெரியும், போகணும் தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோன்றது. யாரவன் போம்புறான்? பொழுதுக்குனே பிறந்தவன், என் தாய்மாமன். ஐயோ அப்படியே சொல்லக்கூடாது. மஞ்சனுக்கு முஞ்சனும் நிறவம் இல்ல, மாமனுக்கு முஞ்சனும் உறவம் இல்லன்னு சொல்லுவா. நீ என்ன விட்டு என் பிராணத்தை விட்டாலும் விடுவேனே தவிர உங்களை விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த கருமாந்தரத்தை பார்த்தேடா, நம்ம கண்ணு முன்னாடியே காயத்ரி அவன் தோலை ஈசிட்டு நிக்கிறா. ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆயி போச்சு பாபா. இது ரெக்கார்ட் டான்ஸா விசிடியா டிவிடியாங்கறத பத்தி எனக்கு தெரியாது. எங்க இல்ல சல்லி காசு கிடையாது. இந்த கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்துற பொறுப்பை பிச்சு கேட்டதா ஒப்படைச்சிருக்கேன். இதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தினான்னா அவன் காயத்ரிக்கு ஹஸ்பண்ட், இல்லைன்னா சஸ்பெண்ட். புரியுறதா? பொண்ணு வீட்டார் வர்றதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போயாகணும். போய் வண்டியில ஏறா. இது அந்த ஓட்டக்கார இல்லையா, நேத்து வரைக்கும் ஓடிட்டு இருந்த வண்டி தானே, என்ன பண்ணாய்? அத நான் என்ன சொல்றது, நீங்க எல்லாம் போங்க, நான் பின்னாடி நடந்தே வரேன். எல்லாம் ஒரே ஸ்பீடு தான், போங்க போங்க. மாமா இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது. என்னடா அது, ஆரம்பமே அபச குணமா இருக்கு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா ஜஸ்ட் போய் கலந்தியாச்சு மாப்பிள மாதிரி. ஏன்னா வச்சு என்னாச்சு சார்? ஒண்ணு மாமா, ஏதாவது உயர்கள் இருக்கும், நான் பாக்குறேன். பாரு பாரு மாமா, இன்ஜினை காணலை. இன்ஜினை காணமா? ஏண்டா இன்ஜினை என்ன பண்ணாய்? என்ன கேட்டேன்னா, நான் என்னமோ அதை கழட்டி கொண்டு போய் கடையில வித்து பெரிசம்பளம் வாங்கின மாதிரி எல்லாம் பேசு. நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். உங்க மைத்திரோட அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு போற வேலையை பார்ப்போம். ஏண்டா இன்ஜின் எல்லாம் கார்ல போய் கல்யாண மண்டபத்துக்கு போறதே? ஆமா, உதவ உதவுற மாதிரி உறவுக்காரவங்க கூட உதவ மாட்டாங்க சொல்லிருக்கா. இப்ப பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுறது பாத்தியாமா? போர் வீலர் டூ வீலர் மாதிரி உதச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வைக்காது, வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? மெக்கானிக் சார், வண்டி நட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையே வச்சிருக்கான வச்சு நடந்துட்டு கேரளா தொடச்சிட்டு இருந்தேன். இன்ன ஒரு டைப்பா நடந்துட்டு இருக்க ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. கேரளா வந்துடுதோ, மளிக சாமான் எல்லாம் வந்துடுதோ, எப்படி கொடுப்பான்? பழைய பாக்கி எல்லாம் பைசல் பண்ணாதான் பழ சரக்கு அனுப்ப வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சுனா செட்டில் பண்ண கூட முடிஞ்சாதானே? மாமா அவளுக்கு உங்க பேஸ் மேல இப்ப எல்லாம் வர நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா. இவ்வளவுதான் கொடுத்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஏன் பேச வச்சு கொடுத்தா? இப்போ அந்த மோர கட்டிக்கா கொடுக்க வேண்டியதானே? வெள்ள அடிக்கிறதாவே விரல் சூப்பர் மட்டும் தானா? மாமா இப்ப சொல்லுங்க, காயத்ரி எனக்கு தான் டிக்ளேர் பண்ணுங்க, சத்திரத்தை நிரப்பி சரித்திரம் படைக்கிறேன் காரோ. சரிடா, அவளுக்கு தான் பாலமரத்த வாசல கட்டு, கரிகாய் பலசருக்கு சமய கட்டுல கொட்டு, பாத்திரம் மண்டங்கள ஆரம்ப போடு, மைக்க அவன் தலையில கட்டு. அவ நீங்க போயிட்டு வரதா? இப்பதான முதல் தடவையா பாக்குறேன் பிச்சு. எல்லாம் சாமர்த்தியமா பேசி ஏற்பட வேண்டிய ரொம்ப நன்றி. ஐயோ என்ன திடீர்னு, நான் பொறுப்படுத்து கல்யாணம் முடியும், உங்களுக்கு கட்ட மேல வரப்படாதுங்கிறது காத்தா. என்ன எல்லாம் மொத்தமா சொன்னீங்க, கல்யாணம் வரைய பாருங்க. போற போக்கு பார்த்தா
உன்னோட காயத்ரி அவன் தட்டிட்டு போயிடுவான் போல இருக்க. கல்யாணம் நல்லபடியா நடந்தாதானே மாமா அவனுக்கு பொண்ண கொடுப்பாரு. நடத்த விட மாட்டேன், கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவேன். அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்டு, நான் ஹஸ்பண்டு, அதுக்கான பல திட்டங்களை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன திட்டம் பாஸ்? என்ன திடீர்னு பாஸ் போடுற? பாஸ் 15 வருஷமா அந்த ஆள் கூட இருக்கேன், அவரும் உருப்படல நானும் உருப்படல, இப்ப என்கிட்ட வர போறியா? பாஸ் பாஸ் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. இப்ப இல்ல, எப்ப தேவையோ அப்ப மட்டும் பண்ணு. சரிங்க பாஸ். பாலோமே பாஸ், நீங்க தான் முன்னாடி போகணும் பாஸ். திடீர் பாஸ் ஆனதால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ வேணா போற, அவனை ஃபாலோ பண்ணு பாஸ். வாங்க வாங்க வாங்க. ஓய் யாரு ஓய், வாழத்தார அற்பம் இருக்கேன். இவங்களை துரத்துறதுக்கோ இவங்க இந்த கல்யாண மண்டபத்துல செய்யறத தடுக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன உரிமை கிடையாதா? என்ன ஓய், இந்த கொள்ளையடிக்கிறவங்க கும்பலுக்கு நீர் தான் கேங் லீடரா? கொள்ளையடிச்சுட்டு அதுக்கு விளக்க வேற சொல்றீரா? உண்மை அந்த சரியான ஒண்ணும் பண்ணாத, அவளை விடு. என்ன மாவாரு, ஆக்கிற முன்னாடி எல்லாத்தையும் அழிவிட்டு போறா, அவளை போய் சும்மா விட சொல்லல. யாரவா அவ? நம்ம சும்மா விட்டுருக்கா இல்லையா? இந்த முகர கிட்ட இன்ட்ரடியூஸ் வேற பண்ணுமா? இந்த ஓட்ட கல்யாண மண்டபத்தோட உருப்படாத ஓனர் ஆனா இருந்து போடுவேன், அதுக்கு எல்லாத்தையும் அழிவிட்டு போயிருவா. அவளை நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன். நீ கல்யாண ஆத்துக்காரர் வரதுக்கு முன்னாடி கற்பூர தேடி சாமி கும்பிட்டு அடுப்ப பத்த வேலை. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஸ்டாப் இட். ஐயோ, நல்ல காரியத்துக்கு போறச்ச ஏன் அவசரமா நிப்பாட்டு? முதல்ல காசை கொடுத்துட்டு கற்பூரம் எத்தனை வழிய போயிருக்கோம். ஓய் ரொம்ப பந்தா பண்ணாதே, ஒவ்வாலே தொங்குறதுக்கு யோசிக்கிற ஓட்ட கல்யாண மண்டபம் நான் தான் ரெகுலரா பார்ட்டி கொண்டு வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுத்துட்டேன்னா நீர் வவ்வாலா தொங்கணும். வவ்வால்னு தெரியறதோ என்ன, காசை விட்டுதோ. உங்க காசு தானே வேணும், நீ போய் அடுப்ப பத்த வை, இந்த ஈர விறகு நான் பாத்துக்கிறேன். அந்த ஓய் ஏண்டி, உன் தோப்பனார் போட்டுக்க சட்டை இல்லாம வெறும் துண்டோட அரையறார், அவர் எப்படி காசு ஏற்பாடு பண்ணுவார்? கடல்ல நின்றிருந்த கப்பலை காட்டி இந்த கப்பலுக்கு ஓனரே நான் தான சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுவார். எங்க அப்பா அவர் ரொம்ப கிளவர், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவார். ஏதாவது நல்ல வழி பண்ணுவார். பொல்ல மாதிரி தனம் பண்ணி கள்ள வழி பண்ணுவார். பொடி அடுப்ப பத்தவச்சா சொல்லியோ, இன்னும் கும்பிட்டு இருந்தா எப்படி வசமதம் நிக்காது? வேற யாருமே கொண்டு வீட்டுக்கார வந்துருவா. மாமி வாங்க 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 வாங்க, எல்லா ஏற்பாடு முடிஞ்சிட்டு இருக்கு. மாப்பிள்ள வர வேண்டியதான், தாலி எடுத்து கட்ட வேண்டியதான், அம்மிதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். சாட்சாத் மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. ஆமா, இவன் யாரு? இவன் என்னுடைய அஸ்டன், வாசிப்பான். பாலப்பிராயத்துல நாரசுரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அத சொல்றேன், இது அடுத்த ஜெயஜோன் சத்தம் கேக்குமே, அதுக்கு பேர் நாரசுரம். ஏற்பாடு கரெக்டா பண்ணிருக்கா? எந்த குறையும் வந்துடக்கூடாது. மாப்பிள்ளை ஆட்டுக்கார மனசு போனாம கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். டெம்போல கல்யாண சாமான் எல்லாம் இருக்கு, யாராவது எடுத்துட்டு வரீங்களா? அவிஷ்ணு சும்மா இல்லடே, போற எடுத்துட்டு வர. உள்ள வாங்க மாமி, போல இல்ல பொண்ணு வீட்டுக்காரர் வந்தவனா பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்ல எங்க பணம்? இப்பதானே வந்திருக்கா, அவ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தானே வாங்கி தர முடியும். சாமியை கொடுக்கோ. யாருக்கு? நான் போகணும். கொடுங்க, சாவி கொடுத்தாதான் போவேடா. ஐயோ தாங்க முடியலையே, சாமியை கொடுங்க. வித்தியாசப்படுத்திங்க. எல்லாரும் ஈவனா ட்ரீட் பண்ணுங்க. யாரான குறைச்சுனா நீக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இப்ப அப்படித்தான் இருக்க, எலுமிச்சை சாறுல கொஞ்சம் இஞ்சி தட்டி இளஞ்சு விட தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வந்தவாளுக்கு காஃபி போட்டு கொடுங்க. புளோரா ஃபார்ம் தெரியுமா? யார் இந்த பொண்ணு? கிறிஸ்டினா? முட்டாள். அது ஒரு கெமிக்கல்ரா, மயக்க மருந்து. அதை இந்த கர்ச்சீப்ல தடவி வச்சிருக்கேன். இதை யாரு மூக்கல வச்சாலும் உடனே ஜலதோஷம் நின்னு போயிடுமா? இடியட், உடனே அவன் மயங்கி விழுந்துருவான்டா. சரிங்க பாஸ், இதை வச்சு என்ன பண்ண போறேன்? அப்படி கேளு, அப்படி கேளு. எனக்கு புதுசா முளைச்சிருக்கானே ஒரு வில்லன் பிச்சா, அவ மூஞ்சில நான் வைப்பேன், உடனே அவன் மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படியே பாடிய பார்சல் பண்ணி ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவேன். கல்யாண வேலையில அப்படியே ஸ்தம்பிச்சிரும். மாமா வந்து விச்சா எங்கன்னு என்கிட்ட கேட்டாக்க, கக்கூஸ் குளத்துல காமாட்சிய கைய பிடிச்சி இழுத்தான், அவன் லபோதி போன் கத்துறான், அதுல போயிட்டு அப்படியே ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிடுவேன். எப்படி அப்புறம் பாஸ்?
அதுக்கப்புறம் என்ன, அவன் சஸ்பெண்ட்னா நான் தான் அவன் ஹஸ்பண்ட். அது சரிங்க பாஸ், இது எப்படி வச்சா மூக்கல வெப்பல்? இடியட், இது ரொம்ப சிம்பிள்ரா, இவ்வளவு தானே. அவசரப்பட்டு எமோஷனல் ஆயிட்டே. இது சொல்றீங்க பரவாயில்ல, உன் மயக்கம் தெளியும் முன்னாடி ஆனா நான் மயங்க வைக்கிறேன். சீக்கிரம் ரெடி பண்ணப்பா. நீயும் தான் மாமி. ஆ, டெம்பல்ல இருந்து சாமான கீழே இறக்கிட்டீல? ஓ, எல்லாத்தையும் இறக்கிட்டேனே. கட்டல மெத்தை தட்டு புட்டு சாமான வரல. எப்ப வரும்? முகூர்த்தம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளை முன்னு அமெரிக்கா போறோம். இதெல்லாம் கொண்டு போறதுக்கு சிரமம்னு எங்க ஆத்துக்காட்ட அமெரிக்காலேயே ரொக்கத்தை மொத்தமா வாங்கிட்டா. துணிமணி, வெள்ளி பாத்திரம் இது மட்டும்தான் மண்டபத்துல தரணும். எல்லாம் அந்த கோடி ரூம்ல இருக்கு, கொஞ்சம் சரி பார்த்து வைங்கோ. நான் வர வரைக்கும் அந்த ரூம விட்டு நகராதீங்க. வரே. ஏன்டா இவ்வளவு லேட்டு? மாப்பிள்ளாச்சு என்ன விஷயத்துல வெக்கம் இருக்கணும் இருக்கப்படாதுங்கறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியணும். போய் கத்துட்டு வரப்போறீங்க. என்னோட முதல் பிளானே தோல்வி அடைஞ்சுட்டா? அப்படி சொல்லாதீங்க பாஸ், எப்பவுமே முதல் தோல்விதான் இரண்டாவது தோல்விக்கு அறிகுறியா? இல்ல இல்ல, வெற்றிக்கு அறிகுறி தெளிவா சொல்லிருக்கா. நீங்க பிளான் நம்பர் 2 கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய முதல் பிளான் படி அவன் மட்டும்தான் மயங்கி விழும் நினைச்சேன், அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்னுடைய இரண்டாவது பிளான் படி கல்யாண மண்டபத்திற்குள்ள அத்தனை பேரும் மயங்கி வர போறாங்கடா. அது எப்படிங்க பாஸ்? கல்யாணத்துக்கு வர்ற அத்தனை பேருமே முதல்ல போக விரும்புற இடம் எது? பாத்ரூம். அட கட்டண கொக்கு சுவாயா? அது இல்லடா, தந்தி சாப்பிடுற இடம். வர்ற அத்தனை பசங்களும் வைக்கிற மொய்ப்பணத்துக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுற பசங்க, ஒவ்வொருத்தனும் ப்ரொஃபஷனல் ஈட்டர்ஸ் தான். அங்க நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? யாருக்கு சாப்பாடு போட போறோம்? நான்சென்ஸ், சாப்பாட்டுல விஷத்தை கலக்க போறேன்டா. அத சாப்பிடுற அத்தனை பசங்களும் வாந்தி பேதி மயக்கம் டயரியான்னு பேதி புடுங்கி சாக போறாருங்க. பந்தல் முதல் பந்தி வரை யாரா இன்சார்ஜ்? நெடுநெடுன்னு உயரமா இருப்பானே விச்சு. அவன் தானே. அப்ப பழி யார் மேல விழும்? அவன் மேலதானே. உடனே மாமா அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. அவன் சஸ்பெண்ட் ஆயிட்டான்னா காயத்ரிக்கு யாரா ஹஸ்பண்ட்? நான் தானே. எனக்கு கிடைப்பல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட் பாஸ் பெரிய பெரிய மேட்டர்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தம் துண்டு தம் துண்டு டவுட்டா வருதா? என்ன டவுட்? சாம்பார்ல விஷம் கலக்குனது நாம தான் போலீஸ் விசாரணையில தெரிஞ்சுட்டா? சுப்பி, கெமிக்கல் பாய்சனை கலந்தாதான் நாம மாட்டிக்குவோம். நாம கலக்க போறது நேச்சுரல் பாய்சன், இயற்கை விஷம். புரியலையே பாஸ். விஷத்தை கலக்குனாதான் வாந்தி மயக்கம் வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு பள்ளிய சாம்பார்ல நீந்து விட்டாலே வாந்தி மயக்கம் எல்லாம் தேடி வரும், ஓடி வரும், அப்புறம் எல்லாரும் பாடியும் வரும். எப்படி பாஸ் உங்களுக்கு போட்டு இப்படி சூப்பர் சூப்பர் ஐடியா எல்லாம் வருது பாஸ்? பயப்படக்கூடாது, ரிலாக்ஸ். வீட்டுக்கு வந்தார், அடிச்சார், போறார். இவர் டெல்லி கணேஷா, பள்ளி கணேஷா?
பட்டாபி பட்டாபி பத்தியா பள்ளிய புடிச்சிட்டேன் வா சாம்பார்ல மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டேன், இந்த பந்தி எல்லாம் முடிஞ்சிடுத்து, எல்லாரும் வெத்தலாக போட்டு இருக்கா. பந்தியும் முடிஞ்சுடுத்தா, அவ்வளவு பாஸ்டா திங்கிறவங்களா இவருங்க. ஐயோ என் செகண்ட் பிளானும் கொலாப்ஸ் ஆயிடுத்தே, நான் என்ன பண்ணுவேன். வேண்டாம் சாப்பிடுற போட்டி வைக்க மாட்டேங்கிறாருங்க. இதை சாப்பிடுங்க பாஸ். பரவாயில்லைங்க பாஸ், இதை சாப்பிட்டு செஞ்சு குறைச்சிக்கோங்க. சரி என்ன பண்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்ச பள்ளிப்பா இது. ஒரு பத்து பேராவது ஏற்பாடு பண்ண முடியுமா? எப்படி பாஸ் முடியும், எல்லாரும் சாப்பிட்டு சுக்கு காப்பி குடிச்சிட்டியா? ஆமா. சோறு பள்ளி விழுந்துடுத்தா, பள்ளி விழுந்துடுத்தா, அப்படியே எப்படியோ பள்ளி விழுந்துடுத்தா. கல்யாணத்துக்கு வந்தவாள்லாம் மயக்க போட்டு விழுந்துருவா. யாரையும் எடுத்துட்டேன், இவர் மட்டும் தான் குடிச்சிருக்காரு. பாஸ் என்ன பாஸ் சவுண்ட் வந்துருக்கு? அதுவா வருது, நான் உன்ட்ட சுக்கு காப்பி கேட்டானா? இல்ல பாஸ், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க, பெரிய ஹெல்ப் பண்ணிடுறேன். கை தங்கிற பாடிய கொண்டு பாத்ரூம்ல வை, பாத்ரூம்ல வை. அப்படிதான் அப்படிதான் பாஸ். என்ன பாஸ் ராவா குடிச்சிட்டு இருக்கேன்? மனசுடா மனசு. ஏய், ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அவளை யாராவது கட்டிக்குவாங்களாடா? யாரும் கட்டிக்க மாட்டான். அப்படி பாக்காதீங்க, நான் மாட்டேன். சோ, ஒரு பொண்ணுக்கு முக்கியமே அவளுடைய தாலியும் கற்பும் தான். அதை இப்ப கெடுக்க போறேன். பாஸ் என்ன பாஸ் சொல்றேன், காயத்தைய கெடுத்து அவளுக்கு நான் தாலி கட்ட போறேன். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பாஸ், அது நீங்க மட்டும் தனியா பண்ணணும். அவளை கடத்திட்டு வானு சொல்றேன்டா. ஓகே பாஸ், வெற்றியெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா இது மூட்டை? பாஸ், நீங்க பொண்ணை கடத்திட்டு வாங்கலான்னு சொன்னேன், கட்டியே தூக்கிட்டு வந்துட்டேன். சபாஷ், இந்த இடத்துல வேண்டாம் நீ நிக்கிற. அவுரா. சாரி பாஸ். இது அவுரா. சரி பாஸ். ஏங்க, கல்யாண வீட்டுல இருந்து வயசு பொண்ணையா தூக்கிட்டு வர்றீங்க? என்னது நீ வயசு பொண்ணா? சீவல், எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து மாப்பிள்ள கரெக்ட் டைட்ல அமெரிக்காவுக்கு ஃபிளைட்ட பிடிப்பாருன்னு தோணல. ஏ இப்படி அவசகனமா பேசுறேன்? ஏய் சும்மா இரு, வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா புத்தாலித்தனமா பேசிருக்கா. மணி பத்தாச்சு, பந்தியும் முடிஞ்சாச்சு, இன்னும் மாப்பிள்ள வேற காணும். இத பத்தி யாரும் கவலைப்படலாம் தெரியல. ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை தான் இன்னும் காணும். சம்திங் ராங். நோ நோ, சம்திங் டெஃபினெட்லி ராங். என்னாச்சுடா? சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட பத்தி கவலைப்படாம நிறைய குழந்தைகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. மாமா, நீங்க தான் என் கல்யாணத்துக்கு வில்லனா இருப்பேன் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்றீங்க. காயத்ரி, இருமணம் சேர்ந்தாதான் திருமணம் சொல்லுவாங்க. இந்த ஒருமணம் மட்டும் விரும்பி என்னமா பிரயோஜனம்? இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நான் வில்லன் இல்ல. அந்த விச்சுவுக்காக என்னுடைய காதலை விட்டு கொடுத்துட்டு காவடியனாவே இருந்துட்டு போறமா. நிறுத்துடா, இவன் வில்லனாலதான் பார்த்தான், ஆனால் விதி இவனை மறுபடியும் காமெடி நல்லா ஆக்கிடுது. நம்ம பாட்டி இருக்காளே, அவ அடிச்ச வர்ம அடியில இவனுடைய மர்ம நரம்ப தெரிச்சு விட்டது. அவசரமா சைக்கிள் கால போய் டாக்டர் பார்த்திருக்கான், அவர் நீ டோட்டலா வேஸ்ட்ன்னுட்டார். இப்ப தியாகி வேஷம் போட்டு இருக்கான். ஒரு தியாகி எஃபெக்ட்ல போறானா? அதுலயே மண்ணல்லி போட்டீங்களே, நான் வர்றேன். என்ன மாமா போறேன்? காயத்ரி, பஞ்ச பூதங்கள் நிரம்ப இந்த உலகத்துல எதற்கு ஒரு மாத்ரு பூதத்தை தேடி நான் போறேன். என்ன டே ரகு, என்ன நடுராத்திரி மாப்பிளைக்கும் சேர்த்து உங்களுடைய டிக்கெட் போட சொல்லி நடக்கிற காரியமா? மாமா, இதுக்கு போய் என் டென்ஷன் ஆகுறீங்க. நம்ம தடகோப்ப டிராவல் ஏஜென்சிக்கு போன் பண்ணுங்க. பாலாஜி ஆல்ரெடி ஊருக்கு போறதுக்காக ஃபிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. மாமா, இப்ப உங்க திடீர் மாப்பிள்ள ஆனதார, நம்மளோட சேர்ந்து அவங்க டிக்கெட் எடுத்து சொல்லுங்க. காலம்பரம் 7:09 முகூர்த்தம், 11 மணிக்கு ஃபிளைட், முகூர்த்தம் முடிஞ்சு ஃபிளைட் பிடிக்க முடியுமா? முடியும். டேய் ரொம்ப கஷ்டம்டா, ஒரு நாள் தள்ளி போடக்கூடாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் நானும் கேட்டு கேளுப்போ. மாமா, சாருக்கு கிரீன் கார்டு வாங்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மாமா. நான் மட்டும் நாளைக்கு அமெரிக்கா போறேன்னு வச்சுங்க, அப்புறம் அமெரிக்காவில் மறந்த வேண்டியதான். உங்களுக்கு இருக்கு அதெல்லாம். எல்லாரும் கிளப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு? டிக்கெட் வாங்க பொறுப்பு. இது எம் பொறுப்பு டிக்கெட். அவன் போயிட்டான். அதெல்லாம் தொழில் அடிச்சு சொல்லப்படாது. எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். பாரு, சத்தம் கூப்பிட்டு போயிருக்கோம், பட்டு கர்ப்பமாயிட போறேன். நான் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறே, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இடியவே குடும்பமா இருக்கு போல இருக்க. மாமி, ஒளிஞ்சிருந்து ஒட்டு கட்டுறது போதும், வெளியே வாங்க. நீங்க அங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். பிளீஸ் கம் அவுட், கமான். அத்தை கிட்ட உண்மை சொல்லிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, சொல்லமா.
அப்புறம் எப்படி மாமி கல்யாணத்தை சமைச்சான்னு பாக்குறீங்களா? சின்ன ஒரு வழியோட தூக்கி போட்டேன், மாமி விழுந்துட்டாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பெரியவங்கன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன மரியாதை உனக்கு? பொண்ணாக்கு மரியாதை? நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறிய? உனக்கெல்லாம் என்ன டி மரியாதை? இந்த கல்யாண மண்டபத்திலேயே மகாலட்சுமி மாதிரி சுத்திட்டு இருக்கிற சாருமாக்கே உன் பொண்ண சக்களத்தையா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் எதுக்கடி மரியாதை? வச்சுக்க, கொலை சொரிஞ்சு குடல் வெளிய வந்துரு. அதுக்கப்புறம் நாதஸ்வரமும் கிடையாது, கட்டிவாளமும் கிடையாது, சங்குதே மரியாதைய. உன் பையன் அந்த பூண்டு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. சொல்லுயா, சொல்லுயா. மாமி இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் மாமி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், உங்களுக்கு தனியா கூப்பிட்டு வந்து மிரட்ட மார்க்கம் வழியும் சொல்லிடாத. என்ன மனைகிற சொல்லுவியா? மாமலை சொன்னு வச்சுக்க, மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து வச்சு. அப்புறம் என்ன, பட்டுனு வழி வந்து சட்னு தாலி கட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்? ஐயோ, நன்றியில சொல்லி நம்மள பெரிய மனுஷனாக்கிறாத? எல்லாம் ஒரு சூழ்நிலை தான். கல்யாணம் நல்லபடியா நடந்தத்தானே உன் கையில காப்ப மாட்ட முடியும். ரெடியா எனக்கு லவ் ஃபெயிலியர், உங்களுக்கு லவ் ஃபெயிலியர், நம்ம ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல போனா என்ன? நோ, நவ இட்ஸ் டூ லேட். என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பாட்டி இப்பதான் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வர்மக்கலை அந்த பாட்டிக்கு சொல்லி கொடுத்ததே எங்க தாத்தா தான். அத நான் எடுத்து விடட்டுமா? பேபி, நான் இப்ப நல்லா ஆயிட்டேன். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன காதலிக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் உன் மேல வச்ச காதல் புனிதமானது. ரெண்டு பேரும் நல்லா இருங்க, நான் வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சம்மதிச்சீங்கன்னா என்கிட்ட தமிழ் வாசிக்கிற பொண்ணு ஃப்ரீயா தான் இருக்கு. அத வேணா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தடவை தான் காதலுங்கிற பூ பூக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா காதல்ல தோல்வி அடைஞ்சவங்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? யார் சொல்லுது காதல்ல வெற்றி தோல்வி என்ன? அது என்ன பரிச்சையா? ஜஸ்ட் ஃபீலிங். இத நான் எங்க கேட்டுக்கனே? நீங்க என்ன கல்யாணம் பண்ண அத்தனை பத்தி கேட்டு பாருங்க. அவனுடைய மனசுல எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுடைய முதல் காதலி வாழ்ந்துட்டு தான். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதான் என் முடிவு.